நான் வந்து இப்போ இன்றைக்கி 60 வயசு ஆகிட்டு ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த 3 எழுத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருந்ததுலேருந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றங்கள், இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த நன்றிங்கிற உணர்வு வந்து தன்னை போல் மேலெழுந்து வருது. வயசெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் ஓட்டர் ஐடி அண்ட் ஆதார் கார்டு, இதுக்கு தாங்க 60 வயசுக்கு மேலே யாருமே மனசை தளர விடாதீங்க. இதுதான் நம்மளுடைய கிளைமேக்ஸ், அதாவது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த லைஃப் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்க. திடீர்னு எப்போ பார்த்தாலும் நான் இப்போ கஷ்டப்படுறேன், எனக்கு அது நடக்கலை, என்னை இது புலம்பவே புலம்ப வேண்டாங்க. மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கு, அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். நன்றி நன்றி, அதன் பெயர் நன்றி நன்றி. இது வந்து என்னுடைய கணவர் வந்து என் குழந்தைங்களை தாளாட்டும் போது அப்பப்போ பாடுற எம்ஜிஆர் பாட்டு. இந்த நன்றிங்கிற உணர்வு வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே தேங்கி போய் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. ஜோஷ்டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. ஏன்னா நான் வந்து இது 2வது தடவையாக ஜோஷ்டாக்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, அதற்காக மிகவும் நன்றி. என்னுடைய பழைய நேயர்களை உங்களை மீண்டும் இதன் மூலம் சந்திக்கிறேன், அதற்கு மிகவும் நன்றி. ஸோ இப்போ நான் வந்து உங்களோட நன்றிங்கிற ஒரு 3 எழுத்து வார்த்தையை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு விருப்பப்படுறேன். அதாவது நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம், இல்லைங்களா? ஸோ நான் வந்து இப்போ இன்றைக்கி 60 வயசு ஆகிட்டு ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த 3 எழுத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருந்ததுலேருந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றங்கள் வளர்ந்து கொண்டே போகிறேன். என்னை பொறுத்தவரை தனி மனித வளர்ச்சி வந்து அவங்கவுங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய சுற்றுச்சூழல் அவங்களுடைய இதை பொறுத்து தான் அமையுது அப்படிங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். இப்போது 60 வயசுன்னு சொல்கிறாங்களே, 60 வயசில் நான் பாட்டி ஆயாச்சு, நிஜமாலே நான் பாட்டி ஆயாச்சு. ஆனால் வயசெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் ஓட்டர் ஐடி அண்ட் ஆதார் கார்டு, இதுக்கு தாங்க வயசெல்லாம் நீங்கள் மைண்டில் யாருமே மைண்டில் போட்டுக்கவே போட்டுக்காங்க. நான் இன்றைக்கி என்னுடைய வயசு என்னன்னு கேட்டேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எவ்வளவு சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கேன். ஸோ வயசு வந்து ஒன்லி ஃபார் அதர்ஸ், நாட் ஃபார் அஸ், நாட் ஃபார் மீ அட்லீஸ்ட். ஸோ இந்த வயசில் வந்து இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறதுக்கு எனக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் தேடி 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 ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது அதை நம்ம எப்படி சமாளித்து மேலே வரோம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அன்றாட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை எவ்வளவு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறோம், இதையெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த நான் நன்றியை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் எல்ஐசியில் முகவராக பணியாற்றுகிறேன். இந்த முகவர் பணியில் வந்து ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் வந்து எம்டிஆர்டி அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது, அதாவது $1 மில்லியன் கான்ஃபரன்ஸ், அது வந்து அமெரிக்காவில் போய் அட்டன் பண்ணலாம். அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயர். அதுக்கு காரணமே இந்த நன்றி உணர்வு தான். ஏன்னா நான் போய் மக்களை சந்திக்கும் போது பார்த்தேன்னா, ஓ, முதல்லலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த டிஃபிகல்ட் மைண்டை வந்து பியூட்டிஃபுல் மைண்டாக ஆக்கணும் அப்படின்னா, தெர் ஆர் 2 ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட், ஒன் இஸ் டிஃபிகல்ட் மைண்ட் அண்ட் த அதர் ஒன் இஸ் பியூட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்போ இந்த பியூட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம வந்து நம்மளுடைய டிஃபிகல்ட் மைண்டை கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுறது. ஜாலியாக இருக்க ஆரம்பிக்கிறோம், அடுத்தவங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த நன்றிங்கிற உணர்வு வந்து தன்னை போல் மேலெழுந்து வருது. ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்கு நன்றியாக இருக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்குது. இது வந்து நான் வந்து எல்லாரோடையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்போல்லாம் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ பேசாமல் காமாக உக்காந்துட்டு உங்களுடைய இந்த நன்றி உணர்வை வந்து நீங்கள் மேலோட்டமாக கொண்டு, அதாவது அதை கொண்டு வர ஆரம்பிங்க சர்ஃபேஸ்க்கு. அது டீப்பில் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்து போயிருப்போம். அதாவது இந்த நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நன்றி மறப்பது நன்றன்றுனா நன்றி மறப்பது நன்றியை மட்டும் மறந்துட்டு மீதி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். நன்றல்லது அதை மாத்திரம்தான் ஞாபகம் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி வேண்டாம், அதை நெகட்டிவ் சைடை ஃபுல்லாக பேசுவோம், ஆனால் பாசிட்டிவ் சைடை விட்டுரும். அவங்க நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் எனக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க சந்தோஷங்கள் அப்படியே பெருகிட்டே போகும். இளமை வந்து உங்களுக்கு அப்படியே மனசில் வந்து உங்களுக்கு இளமையாகவே எப்போவுமே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து நன்றியினுடைய
முக்கியமான ஒரு பகுதி நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே வந்து நம்ம 80 வயசு வரையும் வாழ போகிறோம்னு வச்சுக்கோமே, 80-85 வயசு, இது வந்து நம்மளுடைய கடைசி ஃபேஸ் ஆஃப் லைஃப். நம்ம பாட்டி தாத்தா ஆகிட்டோம், 60 வயசுக்கு மேலே யாருமே மனசை தளர விடாதீங்க. இதுதான் நம்மளுடைய கிளைமேக்ஸ், அதாவது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த லைஃப். வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்களை நம்மளே கவனிக்க ஆரம்பிக்கணும். தாட்ஸ் பிரிங்ஸ் ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு ஆக்ஷனாக மாறுது. அன்றாடம் நான் என்னுடைய வேலையை எப்படி செய்கிறேன், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன் அதை எப்படி முடிக்கிறேன். ஸோ அது முடிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்காம, நான் என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறேனா, நான் அழகாக கரெக்டாக செய்கிறேனா, என்னுடைய எல்சி பிஸ்னஸில் நான் மக்கள்கிட்ட போய் என்ன பேசணுமோ அதை எடுத்து சொல்கிறேனா, அது ஒன்று தான், அது மட்டும்தான் என் கையில் இருக்குது. ரிசல்ட்ஸ் எப்போவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த செய்கிற வேலை செய்வன திருந்துச்சு அப்படின்னு நான் எல்லாமே நம்மளுடைய தமிழ் இலக்கண இலக்கியத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்து எல்லாத்தையும் மறந்து போயிட்டு திடீர் திடீர்னு எப்போ பார்த்தாலும் நான் இப்போ கஷ்டப்படுறேன், எனக்கு அது நடக்கலை, என்னை இதுக்கு புலம்பவே புலம்ப வேண்டாங்க. நான் இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் இப்போது அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டுருக்கிறதுனால நான் இதையெல்லாம் இப்போ உங்களோட சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த வீடியோ பார்த்தோன்னே நமக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபயர் பிறக்குமே. ஏன் நமக்கு பல பேருக்கு சின்ன வயசுலேருந்து சிஇஓ ஆனும், சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கனவு காண்டிருப்போங்க. ஆனால் அதுக்கான முதல் படிக்கட்டை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம 1000 வாட்டி யோசிப்போம். ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ்ன்றது ரொம்ப ரிஸ்கான ஃபீல்டுங்க அப்படின்னு நம்ம பல பேர் சொல்லியிருப்பாங்க, பல பேர் போகவே மாட்டோம். சரி, தொழிலதிபர் ஆகிறது எப்படிங்க, நம்ம என்ன பண்ணணும், நமக்கு முதல் விஷயம் ஒன்று தேவைங்க, முக்கியமான விஷயம் பேச்சு திறன் தேவை. என்னப்பா பேச்சு திறனுக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு 1000 ஐடியா இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் முதல்ல 4 பேர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். உங்களுக்காக 4 பேர் வேலை பார்க்கணும், கம்பெனியில் 4 பேர் காசு போடணும். அதுக்கு நம்ம ஐடியாவை நம்ம நம்பணும், அப்புறம் நம்ம சொல்கிறத மற்றவங்க நம்பணும். அப்போ என்ன தேவை, கிளியரான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் இருக்கோம், JoshTalks. JoshTalksல நீங்கள் இங்கிலீஷும் கம்யூனிகேஷனையும் கற்றுக்க மட்டும் செய்யாமல் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், அதுவும் இந்தியாவில் இருக்க 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களோட. அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, இன்றே ஆரம்பிங்க தொழிலதிபர் பயணத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.